வணக்கம் இன்றைய விஐபிகளே, நாளைய அதிகாரிகளே. ஓகே, நம்ம போன வீடியோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா முதல் 10 ஆர்டிகல்ஸ், அதாவது முதல் 10 பாகங்களை பார்த்துருப்போம். 1 to 10, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இருந்து 244A வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து வரப்போகிற ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். அந்த வீடியோ பார்க்கறாங்க, தயவுசெய்து பார்த்துருங்க, அப்போ தான் அதோட கண்டினியூட்டி இருக்கும். ஸோ பார்ட் 10 வரைக்கும் பார்த்தோமா? இப்போ பார்ட் 9, போன வீடியோவில் ஒரு கதை சொன்னேன், அதாவது ஒரு குடிகாரனின் கல்யாண கதை. அந்த குடிகாரனோட கல்யாண கதை இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னா, அந்த குடிகாரன் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபெசிலிட்டி போய் பார்த்தாரு, ஃபெசிலிட்டி இல்லை. அதுக்கான ஊருக்கு வந்து ஊரில் வேலை பார்க்குற பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பசங்களை 243 பேரை ஒரு எஸ்சிஎஸ்டி ஏரியாவில் உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸோ 11th என்னாச்சு, எஸ்சிஎஸ்டி ஏரியாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு கோச்சிங் கொடுத்தாங்க எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கணும். ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் தான் என்னென்னா நம்ம 11th பார்ட். அதான் எப்படி இந்த சிவில் சர்வன்ஸ் பப்ளிக் டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குலாம் எப்படி சம்பளம் பட்டுவாடா பண்ணுறாங்க, எல்லாமே இந்த ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வரும், இந்த கன்கரன்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை அவங்க சொல்லிக் கொடுத்தாரா, அதனால அவரோட வருமானம் பெருகிச்சு, பணம் பணப்புழக்கம் அதிகமாச்சு. ஸோ வருமானம் என்ன, ஃபினான்ஸ். ஸோ 12th பார்ட், 12th பாகத்தை வந்து 12th பாகத்தை நம்ம வந்து ஃபினான்ஸ் வச்சுக்கலாம். 13 என்ன வச்சுக்கலாம், வியாபாரம் பெருகிச்சு, அதாவது என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காப்ல, அந்த எப்படி கோச்சிங் சென்டர் வைக்கிறாருல அதை ட்ரேட்னு வச்சுக்கலாம், அதை 13 வச்சுக்கோங்க. அடுத்து வியாபாரம் பெருகிச்சு, பணப்புழக்கம் அதிகமாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அவரே நமக்கு ஒரு தலைவர் மாதிரி தெரியவார். ஸோ அந்த வேலையில் அப்படிங்கிறது இன்று ஒரு தலைவராகிவிட்டார். அதனால 14 வருஷம் அவரோட சர்வீஸ், 14 வருஷம் அவரோட சர்வீஸை வச்சு அவர் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு ட்ரிபியூனல் சின்னத்தில். ஸோ ட்ரிபியூனல் என்னன்னா 14A, ஏன்னா அவன் 14 திருப்பியும் போட்டு வளைக்காதீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஓப்பனிங்கில், எப்படி 9A 9B மாதிரி 14A அதையும் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ 14A அதான் ட்ரிபியூனல் சின்னத்தில் நிற்கிறாரு. என்ன சின்னத்தில் நிற்கிறாரு, ட்ரிபியூனல் சின்னத்தில் எங்கே நிற்கிறாரு, எலெக்ஷனில் நிற்கிறாரு. ஸோ 15 எலெக்ஷன், எலெக்ஷனில் நின்று என்ன எலெக்ஷனில் நிற்கிறாரு, எலெக்ஷன் நின்று என்னாச்சு, எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆங்கிலோ இந்தியன் மக்களோட ஆதரவுல 333,342 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இங்கே ரிலேட் பண்ணுறோம். எப்படி ரிலேட் பண்ணுறோம், ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆங்கிலோ இந்தியன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மூலமாக எத்தனை வாக்கு சொன்னேன், 333,342 வாக்கு சொன்னேன். ஸோ 332, எப்படி நம்ம அங்கே 243 ஒரு ஐடியா வச்சுருக்கணும், ஒரு ஹிண்ட் மாதிரி. அதாவது இன்னொரு செக் பாயிண்ட், 340,342 வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி ஏரியா உட்கார வச்சு ஜெயிச்சாப்பர், இப்போ எந்த வரைக்கும் வந்திருக்கோம், 14 வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இவரோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னா, இவர் ஆஃபீஸில் 17 மொழி பேசக்கூடியவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ ஈஸியாக தெரியும், நீங்களே நினைச்சிருப்பீங்க. ஸோ 17ங்கிறது ஆஃபீஷியல் லாங்குவேஜ், 17 மொழி பேசக்கூடியவங்க வேலை பார்க்குறாங்க, ஆஃபீஷியல் லாங்குவேஜ் சொல்கிறோம். அடுத்து 17 மொழி பேசக்கூடிய நம்ம வேலை பார்த்தாலும் தலைவர் என்ன பண்ணுறாப்புல, அவர் அவசரத்தில் இருக்கிற மிஸ்டேக்கை திருத்துறதுக்கு டெம்பரரியாக ஒரு ஹிந்தி பண்ண வேலைக்கு வச்சுருக்கான்னு சொன்னால ஃபஸ்ட்டு அவசரத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ 18ங்கிறது என்ன இருக்கும், அவசரம், அவசரம் என்ன இங்கிலீஷில், எமர்ஜென்சி. ஸோ அவசரங்கிறத எமர்ஜென்சி அவசரம். அடுத்து நீங்கள் இதை பற்றி கன்ஃபியூஷன் ஆகிங்க, இதுக்குன்னு நம்ம ஃப்ளாஷ் கார்டு போட்டிருக்கோம். அந்த ஃப்ளாஷ் கார்டை பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ் கார்டை எப்போ கையில் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவோட சேர்த்து அந்த ஃப்ளாஷ் கார்டை வந்து இந்த கீழே கொடுத்துருக்கோம், இந்த வீடியோட கீழே நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ 18 எமர்ஜென்சி அவசரத்தில் விடுற மிஸ்டேக்கு, மிஸ்டேக்குங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் மிஸ்லேனியஸ்ங்கிற வார்த்தை ஞாபகம் வரும். ஸோ என்னாச்சு, 19ங்கிறது மிஸ்லேனியஸ், அவசரத்தில் அவங்க விடுற மிஸ்டேக்கு.
மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன்ஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் மாதிரி மிஸ்லினியஸ் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அடுத்து 19 என்ன, 20 விழுற மிஸ்டேக்கை திருத்துறதுக்கு. திருத்தம்னா என்ன, அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் திருத்துறதுக்கு. ஸோ அமெண்ட்மெண்ட் திருத்துறதுக்கு டெம்பரரியா ஒரு பொண்ணு வேலைக்கு வச்சாலும் சொன்னோம் பாத்தீங்களா, டெம்பரரி அந்த வார்த்தை எடுத்துக்கணும். ஸோ இந்த கதையில வர ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாட்டு. ஸோ கதையை தெளிவாக பண்ணிக்கணும். ஸோ டெம்பரரி ப்ரொவிஷன், சரி ஓகே. அடுத்து ஒன்று ஒன்றே ஒன்றுதான். ஸோ டெம்பரரி வாட்ச் அந்த பொண்ணு 22 என்ன பண்ணாரு, ஷார்ட் டியூரேஷன்ல குறைஞ்ச பிரியிலேயே நல்ல திறமையான பொண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்து, அதாவது அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி ரிப்பீல்ஸ் அப்படி அப்புறம் காமெண்ட்ஸ் பண்ணுவோம், அதை கல்யாணம் வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஓகே சார், இந்த ஃப்ளாஷ் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ அதை நம்பர் போட்டுக்கலாமா, என்னென்ன ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு. ஸோ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதோட நிறுத்தணும், 244 ஏ ஃபைன். இப்போ 245 263 இந்த மாதிரி யூனியன் ஸ்டேட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் யூனியன் ஸ்டேட்ஸ் இந்த கலந்து நம்ம லிஸ்ட் ஆகும். அடுத்து ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் ரொம்ப ஈஸி, 64 ஏ நல்லா பார்த்தீங்க, 12 இது 300. ஸோ 12, ஸோ இந்த நம்பர் ஞாபகம், 12வது பார்ட் முடியும் போது உங்களுக்கு 300 முடிஞ்சிருக்கணும். எதுவுமே ஆப்ஷன்னா உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்கும் ஃபைன். ஸோ ஃபினான்ஸுங்கிறது 264-300. சரி, வரிசையாக அதே மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மேற்கொண்டு நம்பர்ஸ் நம்ம காம்ப்ளிகேட்டட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் வச்சுருக்கோம், ஷார்ட் கோட். என்ன ஷார்ட் கோட் வச்சுருக்கோம், 215 ABNG ஞாபகம், 215 ABNG. அதுக்கப்புறம் 886 இந்த நம்பர் ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி ஞாபகம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 886 அதே சாரி இங்க கீழே போடுவோம், இந்த இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து நான் வரும்போது சொல்றது தெளிவாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், 215 ABNG. இப்போ இந்த முதல் 2 அதுக்கப்புறம் அடுத்து 323 ஸ்பீடி ஜஸ்டிஸ், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பீடி ஜஸ்டிஸ், சீக்கிரம் நமக்கு தீர்வு கிடைக்கிறதுக்காக. அடுத்து எலெக்ஷன், ஸோ 85 அப்போ 323 முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, ஸோ 324 என்ன நம்பர் வரும், அந்த கூட்டினா 329 ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும், விட்ட நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் ஆகணும் ஃபைன். அதுக்கப்புறம் நம்ம ஹிந்த் வச்சுருக்கோம், 330,342 ஸோ இதை அப்படியே விட்டுருங்க, நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, இது வரைக்கும் நம்பர் உள்ள போட்டீங்கன்னா அந்த நம்பர் கரெக்டாக வரும், 330 வரும் ஃபைன். அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நான் அடுத்த ஷார்ட் கோட் என்னன்னா 886 அதே 215 ஓகே ஃபைன், 223 சரி 232 அதே
இருநூத்தி இருபத்தி எட்டு ஞாபகம் எப்படி இப்ப அதே கணக்கு தான் 3,323 நான் 343 முடிச்சேன் பாத்தீங்களா அங்க இருந்து 343 இருந்து எட்ட கூட்ட என்ன வரும் 351 361 அதே பண்ணிக்கலாம் 368 பிளஸ் நீங்க எப்படியும் மனசப்படுத்திக்கிற மாதிரி என்னன்னா சட்டத்திற்கு ஒரே ஒரு விதி தான் 368 விதி சட்டம் திருத்தங்கள் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாவே இருக்க முடியாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அதனாலதான் கிட்டத்தட்ட 98 சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். சட்ட திருத்தங்கள் சொல்ற விதி என்ன சட்ட திருத்தம் சொல்றதுக்கே ஒரு விதி இருக்கு அதான் விதி பேர் 368 அதான் டெம்பரரி ப்ரொவிஷன். 369 இருந்து ஒரு 21 கூட்டிங்க அப்போ 392 இது என்னது டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ். நிறைய ப்ரொவிஷன்ஸ் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் தான். இப்போ உங்களுக்கு முக்கியமான கேள்வி கேட்கறாங்க ஜம்மு காஷ்மீர் என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்ன ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் 370 ஓகே. இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 370 ஜம்மு காஷ்மீர் கொஸ்டின். அது மாதிரி 360 வந்து நம்ம இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அது எங்கே வருது. ஸோ 370 எங்கே வருது பார்த்தீங்களா 369. ஸோ இட் பிலாங்ஸ் டு டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரிலேஷன் அத்தாரிட்டி ஹிந்தி ரிஃபியூஸ் ஹிந்தியை வந்து பொதுவான இந்த மொழியாக இருக்கும் சொன்னது எல்லாமே கடைசி இந்த ரெண்டாக போட்டிங்க. ஸோ 393 395 எந்த விஷயமே நம்ம எப்படி மைண்டில் ஏற்றுறோமோ அந்த மைண்டில் ஏறும். நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் மண்டை ஒரு மரம் இல்லை பட் இந்த மரத்தில் பதிகிற மாதிரி ஆணி அடித்தால் தான் மண்டையில் நிற்கும் பட் ஒன்ஸ் நின்றுச்சுன்னா என்றைக்குமே மறக்காது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் 10% பேர் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற தன்மையுடையவங்க இருக்கும் பட் இது 90% பார்க்க பார்க்க தான் புரியும். ஸோ இந்திய அரசியலமைப்பு என்பது இமாலய இலக்கல்ல அது ஒரு எளிதுதான் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி உங்களுடன் இருக்கும். நன்றி வணக்கம்.